ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சற்று நேரம் தியானிப்பதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி தேவ பிரசன்னம் நம்மிலே இறங்குகிறபடியாகவும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனே நடத்திடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனே நோக்கிடுமே. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட அப்பா உடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தை வல்லமை உள்ளதப்பா, உடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கே ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியுமாக நான் உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் சொல்கிறேன், மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 27:8. சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. அருமையான அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு மன்றாடும் ஒரு ஜப வீரன்தான் தாவீது. இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அழகாக சொல்கிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரேன், நீ சொன்னது போலவே நான் உம்முடைய முகத்தை நான் தேடுவேன் என்று சொல்லி ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இது மாதிரி சொல்கிறார். அதாவது இதில் ஒரு தகப்பன் மகன் என்கிற ஒரு உரிமையை நம்ம இதில் பார்க்க முடிகிறது. உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் அன்பு மகனிடம் ஒரு சின்ன ஒரு வேலை, ஒரு டிராயிங் ஏதாவது கொடுத்து இதை முடிச்சேன்னா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தருவேன் அப்படி சொல்லியாச்சுன்னா போதும், அந்த சின்ன குட்டி பையன் சீக்கிரமாக அப்பா கிஃப்ட் வாங்கி தருவாங்க, அழகான ஒரு பரிசு வாங்கி தருவாங்க அப்படி சொல்லி அது சீக்கிரம் முடிச்சுட்டு அப்பாட்ட ஓடி போய், அப்பா அப்பா நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு நீங்கள் வாங்கி தாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த மழல வார்த்தை அவங்க அப்பாவுடைய உள்ளத்தை அப்படியே உருகும். சொன்னது போலவே மகனுக்கு வாங்கி கொடுத்து மகனை சந்தோஷப்படுத்துவார். அதே போல தான் பாருங்கள், தாவீதும் இயேசு கிறிஸ்துவோட விதமாக ஒரு அப்பாங்கிற உரிமையில் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரேன், நீ சொன்னது போலவே நான் உங்கள் முகத்தை நான் வந்து தேடுகிறேன். இப்போ இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய முகத்தை அதிகமாக தேட வேண்டிய ஒரு காலம். வேதம் இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தரை தேடுகிற இருதயம் வந்து வாழும், கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும் என்று வேத புத்தகத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். அப்போ கர்த்தருடைய முகத்தை தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற வார்த்தையில் நம்ம அதில் ஒன்று புரிஞ்சு கொள்கிறோம். அப்போ ஆண்டவருடைய முகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிரும் நல்லா அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ கர்த்தருடைய முகத்திலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது, எப்போ கிடைக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு ரெண்டே ரெண்டு காரணத்தை மட்டும் நாம் பார்த்து நம்ம முடித்து ஜெபித்து செல்வோம். முதலாவதாக அவருடைய முகத்திலிருந்து வரும் ஆசீர்வாதம் வந்து ரட்சிப்பு. சங்கீதம் 80:19 வாசித்து பார்ப்போமே. ஆனால் சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சொல்கிறாரு, சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும். இதிலிருந்து என்ன அப்படி தெரியுதுன்னா, நம்முடைய முகம் நம்முடைய கண்களின் பார்வை ஆண்டவருடைய முகத்தை பார்க்கக்கூடாதபடி
ஏதோ நம்ம நினைச்சிரோம் அவருடைய முகத்துக்கு ஆப்போசிட்டா நம்ம எங்க எங்கலமோ நம்ம நோக்கி பார்க்கறோம் அதுதான் தாவீது அழக சொல்றாரு நாங்க உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு எங்க பார்வை போகுது உங்களுக்கு விருப்பமில்லாத பார்வை ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிரியமில்லாத அப்படிப்பட்ட பாதை எதிர்பலமாக நாங்க அப்படியே போயிட்டே இருக்கோம் ஆனா இன்றைக்கு நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் எங்களை திருப்பி கொண்டு வாரோம் உங்களுக்கு நேராக எங்க முகத்தை திருப்புமப்பா அது மட்டுமல்ல உங்க ரட்சிப்ப உங்க முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணோம் உங்க வெளிச்சம் அதாவது நாங்க பாவ இருளுக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறோம் உங்க முகத்துல இருந்து வருகிற அந்த வெளிச்சம் அது எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணோம் அப்படி சொல்லி அவர் அழகா கேக்குறாரு பாருங்க எங்களை திருப்பி கொண்டு வாரோம் நாம இன்றைக்கு அப்படிதான் எங்கேயோ ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்கு பதிலாக எங்கெங்கெல்லாமோ நம்ம முகத்தை பலருடைய முகத்தை பார்த்து பார்த்து நம்ம ஏமாந்து ஏமாந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஆனா தாவீது சொல்றாரு உங்க எங்களை திருப்பி கொண்டு வாரோம் நாங்க உங்களை தவிர வேற எங்கே நாங்க பார்க்கவே கூடாது அப்படி சொல்லி அப்ப ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும்போது நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படி சொல்றாரு அப்ப ரட்சிப்பு கர்த்தருடையது இலவசமாக தரிய ரட்சிப்பை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க ஏசாயா 45:22 பாருங்க இஸ்ரவேலர் வந்து வனாந்திரத்துல பிரயாணப்பட்டு போகும்போது அங்க ஒரு சர்ப்பம் வந்து அங்குள்ளவர்களை என்ன கடித்ததான் கடித்த உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து போனார்கள் இதை பார்த்து மோசே மிகவும் வருத்தப்பட்டு மிகவும் வேதனையோடு கூட ஆண்டவரை பார்த்து மன்றாடுகிறார் ஆண்டவரே இந்த ஜனங்கள் இந்த சர்ப்பம் பொல்லாத சர்ப்பம் கடித்த உடனே இறந்து போய் விடுகிறார்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடி கதறும் போது ஆண்டவர் அழக சொல்லி கொடுக்கிறாரு என்ன சொன்னார்னா நீங்க வெள்ளினால ஒரு சர்ப்பம் செய்து உயர்ந்த ஒரு தூணை என்ன செய்யணும் ஒரு பெரிய தூணில அந்த உயரத்துல அதை கட்டி தொங்க போடணும் அப்போ யாரெல்லாம் பாம்பு கடித்ததோ கடித்தவர்கள் அதை என்ன செய்யணும் அந்த மேல அந்த வெள்ளி சர்ப்பத்தை அவங்க நோக்கி பார்க்கணும் நோக்கி பார்த்தவங்கெல்லாம் பிழைத்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேக்கு சொல்லி கொடுக்குறாரு அதே போல மோசே அதை வெள்ளினால சர்ப்பத்தை உண்டு பண்ணி ஒரு தூணை உருவாக்கி அது தூணு மேலே கட்டி தொங்க போட்டுட்டாங்க யாரெல்லாம் பாம்பு கடித்ததோ அவங்கெல்லாம் என்னச்சுதாங்க அதை பார்த்தோன்னு அவங்க பிழைத்தார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அருமையான இன்றைக்கு கூட இது என்ன விளக்கத்தை சொல்லுகிறது அப்படின்னா நாம கல்வாரி சிலுவையில உயர்த்தப்பட்ட இயேசுவை தான் நம்ம பார்க்கணும் பாவம் செய்தவங்க எங்க பார்க்கணும்னா நம்ம உயர்த்தப்பட்ட இயேசுவை கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தின ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்கும் போது நம்ம உலகத்துல பாவம் செய்த அந்த பாவ விஷம் நமக்கு இருக்கும்போது அந்த விஷம் என்ன செஞ்சிருமா அது மறைந்து போய்விடும் அதாவது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான் பாவம் உன் வாசற்படியே படித்திருக்கும் நம்ம இந்த சங்கீத புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது கூட சங்கீதம் 27:8-9 என்ன சொல்லியிருக்குன்னா ஆண்டவரே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறாரு பாருங்க உங்க முகத்தை மட்டும் எனக்கு மறையாதீங்க உங்க முகம் எப்போது எனக்கு தெரிஞ்சிருக்கட்டும் உங்க முகம் எனக்கு நேராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மன்றாடுகிறார் இங்க பாருங்க நம்ம பாவம் செய்யும்போது ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் பாவத்தை அறிக்கை எடுக்கிறவன் தான் நினைச்சவன் இறக்கத்தை பெற்றுக்கொள்ளுவான் என்று பார்க்குறோம் அருமையான இன்றைக்கு கூட பலர் சொல்கிற காரியம் இப்படிதான் நான் இதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாகிட்டேன் இதிலிருந்து நான் வெளியே வரணும் நான் செய்கிறது சரியான தவறு பாவத்துக்குள்ளே தான் இருக்கேன் அதனால நான் ஆண்டவரோட அநேக சிக்ஷைகளையும் தண்டனைகளையும் நான் பெற்று அனுபவிக்கிறேன் இந்த பாவத்திலேருந்து எனக்கு என்ன செய்ய முடியல வெளியே எனக்கு வர முடியலை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கேன் 2-3 பல்ல கடிச்சிட்டு இருக்கேன் ஆனால் அதே சூழ்நிலை அதே பாவத்தை போய் நான் மறுபடியும் செய்கிறேன் அப்படி கூட நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாவத்தினால அநேக சாபங்கள் வீட்டுக்குள்ள வருகிறது திரும்ப திரும்ப இந்த பாவம் வெளியில பார்த்தா ரொம்ப நல்லவங்க நல்ல நல்ல பையன் நல்லவங்க அப்படிதான் நம்ம சொல்லுவாங்க ஆனா என் இருதய நான் செய்யற பாவம் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் அந்த இடத்துல ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டு யாருக்கும் தெரியாது வெளியே நல்லவங்க போல நடித்து கொண்டிருக்கிறேன் நல்ல ஒரு கிறிஸ்தவ பையனை போல நடித்து கொண்டிருக்கிறேன் நல்ல ஒரு கிறிஸ்தவங்க ஆவிக்குரியவங்க போல நடித்து
அழுதுகொண்டிருக்கிறேன் நான் உள்ளுக்குள்ள இருக்க பாவத்தை நான் விட முடியல அது ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு இன்றைக்கு நீ என்னை நோக்கி பாரு என்னை நோக்கி பாரு என்று அன்பதாக கர்த்தர் சொல்கிறார் பாருங்க இந்த வேளையிலும் கூட ஒரு அருமையான அன்பானவர்களே இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் சிலுவை அடிவாரத்தில் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்த்து உங்களை முழுவதுமாக அர்ப்பணிங்க இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு நேரம் பாருங்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா என் பாவத்தை கழிவிருங்க உங்கள் ரத்தம் ஒரு சூட்டு ரத்தம் என் தலைமையில விழட்டுன்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் உங்கள் பாவத்தை என்ன செஞ்சுறாரு அப்படியே இந்த வேளையில் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக உன்னை விட்டு பாவத்தை நான் அகற்றி விட்டேன் இன்றிலிருந்து நீ தேவனுடைய பிள்ளை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உனக்குள்ள கர்த்தர் தந்து விட்டார் அப்பா என்று கூப்பிடும் போது நீர் பரிசுத்தம் ஏனென்றால் நம்ம பார்க்குற முகம் பாவமறியாத பரிசுத்த முகம் அந்த பரிசுத்த முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது உங்களை பரிசுத்தவர்களாக அது மாற்றும் அந்த பாவத்துக்கு நேராக ஓட விடக்கூடாது பாவம் உங்களுக்கு கசப்பாக அருவறுப்பாக தெரியும் அது எந்த பாவமாக இருந்தாலும் இந்த விளையில் கர்த்தருடைய ஆவியாளர் உங்களை பார்த்து சொன்னார் இந்த நிமிஷத்தில் இப்போதே உன் பாவத்தை விட்டு நீ வெளியேறி வா நீ என் பக்கத்தில் என் மகனே என் மகளே நீ என் பக்கத்தில் வந்து நீ உணர்ந்து உன் பாவ உணர்வை நீ பெற்றுக்கொண்டதுனால இப்பொழுதே மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார் ஹாலேலூயா ஹாலேலூயா பாவியை ஒருபோதும் தள்ளாதேசர் வாவென்று அழைக்கிறார் பாவியை ஒருபோதும் தள்ளாதேசர் வாவென்று அழைக்கிறார் பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் உன்னை அதிகம் பாவத்தை தான் கர்த்தர் வெறுக்கிறார் உன்னை அதிகமாக நேசிக்கிற அப்படின்னால இன்றையிலிருந்து இன்றையிலிருந்து பரிசுத்தர் முகத்தை நீ நோக்கி பார்க்கும் போது அந்த பரிசுத்த ஆவியனர் உனக்குள்ள அசைவாடுவார் ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உனக்கு இந்த நாட்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ரெண்டாவதாக பார்க்கும்போது பாருங்க முகத்திலிருந்து வருகிற ரட்சிப்பை குறித்து பார்ப்போம் ரெண்டாவது முகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும் ஆசீர்வாதம் வேண்டான்னு யாருமே நம்ம சொல்ல மாட்டோம் அதாவது ஒரு வறண்ட இடம் எப்போது மழை பெய்யும் என்று சொல்லி வானத்தை பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறதோ வறண்ட செடி எப்படி வானத்தை பார்த்து ஒரு தண்ணீர் வராதா என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போல மனுக்குளம் முழுவதும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம் வேண்டாம்னு யாருமே நம்ம சொல்ல மாட்டோம் பாருங்க இன்றைக்கு கர்த்தர் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் முகத்திலிருந்து ஆசீர்வாதம் சங்கீதம் 67:2 வாசித்து பார்க்கும் போது தேவனே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் பாருங்க எங்களை எங்களுக்கு இறங்குங்க எங்களை ஆசீர்வதிங்க எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு எங்கள் மேலே இறங்கணும் எங்கள் மேலே மனது இறங்கணும் இறங்கும்போது உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும் அப்படி சொல்லி அழகாக இந்த தாவீதை எழுதியிருக்கிறார் பாருங்கள் ஒரு தேவனுடைய தேவனுக்கு பயந்த அதிகமாக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்வு அநேக சோர்வுகள் ஏன்னா வறுமை தரித்திரம் அநேக குறைவுகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படியே எதிர்பார்த்து தோல்வி குறைவு இதுதான் மிச்சம் ரொம்ப சோர்ந்து போனார் ஆண்டவரே உங்களை தானே நம்பி இருக்கேன் உங்களை தானே நான் தேடுகிறேன் என் வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி மிகுந்த சோர்ந்த நிலையில் தன் வீட்டை விட்டு வெளியேறி அந்த வீட்டுக்கு பின்னால் ஒரு காட்டு பகுதியில் போய் ஒரு அழகான மாமரத்தை அடியில் போய் அவர் படுத்து கொண்டாராம் பாருங்கள் படுத்து அப்படியே சோர்ந்து போன நிலையில் ஆண்டவரோடு பேசிட்டு அந்த மாமரத்தை பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த மாமரத்தில் ஒரு அழகான மாம்பழம் பழுத்து தொங்கி கொண்டு இருந்தது அந்த மாம்பழத்தை பார்த்தாரு பார்த்தோன்னே அப்படியே பார்க்குறாரு எப்படி என்ன அழகாக மாம்பழம் பழுத்து தொங்குகிறது அப்போது ஆவியாளர் அவருடைய பேச ஆரம்பித்தார் அன்பு மகனே இந்த மாம்பழம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது என்று சொல்லி அவர் கேட்கும்போது இந்த இதுக்கு அழகான இந்த மாமரத்துக்கு பாருங்க அழகான ஒரு கலர் வந்துச்சு ருசி வந்து மணம் இருக்கு அப்ப எப்படி இது வந்துச்சு அப்படி சொல்லி கேட்கிறாரு கேட்டவனே இது மாமரத்தில் இருக்கிறதுனால இந்த மாம்பழம் வந்தது அப்படி சொல்லி இந்த விசுவாசி சொல்றாரு ஆனால் ஆண்டவர் சொல்றாரு மகனே இந்த மாம்பழத்தின் காம்பில் அநேக
அநேக நுண் தொலைகள் இருக்குது இந்த நுண் தொலைகள் அந்த மாமரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே அதே சார்ந்து இருக்குதுனால அந்த மாம்பழத்துக்குரிய ருசி அது கலர் அந்த மனம் எல்லாமே அங்க இருந்து ஈர்த்து கொண்டே இருக்குது அப்படி சொன்னார் அப்ப இன்றைக்கு நீ ஏன் கரத்துல இருக்கற எப்போது என்னையே நீ நோக்கி பாரு நீ நோக்கி பாக்கும்போது என்னிடத்துல இருந்து ஒரு இரக்கம் உன் மேல கடந்து வரும் தேவ தயவு உன் மேல வரும் தேவ ஆசீர்வாதம் உன் மேல வரும் தேவ கிருபை உன் மேல வரும் மகிமை மேல நீ மகிமை அடைவாய் என்று ஆண்டவர் பேசினாராம் அப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு தெரிந்தது ஏதோ நம்ம ஜெபிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஆனால் எப்போதும் ஆண்டவரே நம்ம பார்த்து சார்ந்து இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்தார் பாருங்க ஹல்லேலூயா அருமையானவர்களே நீங்களும் அப்படித்தான் ஏதோ ஆலயத்துக்கு போறோம் ஜெபிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் வேதம் வாசிக்காம படுத்தா இரவில் கெட்டு சொப்பனம் வரும் எதோ ஜெபிக்காம படுத்தா நல்ல தூக்கம் வராது இப்படி நம்ம நினைச்சு நினைக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்ற எப்போது என்னே சார்ந்திரு முடிய நீ என் முகத்தையே நீ பாரு என் முகத்தையே நீ பார்க்கும் போது நீ என்னே நீ சார்ந்து இருக்கும் போது என்னிடத்துல உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் உன் மேல நான் அப்படியே பொழிந்திருடுவேன் உன் மேல வந்து அது என்னச்சியும் உன்னை நிரப்பும் தேவ ஆசீர்வாதம் உனக்குள்ள வரும் அந்த மாம்பழத்துக்கு ருசி மனம் அழகு எப்படி வந்ததோ அதே போல நீ என்னே பார்க்கும்போது என்னுடைய அழகு உன் மேல வரும் என் சாயல் உனக்குள்ள கடந்து வரும் நீ ஒரு வாசனை உள்ள ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக நீ இந்த உலகத்துல நீ வாழ முடியும் அநேகர் உன்னை தேடி வருவாங்க அப்படிப்பட்டதான கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் அல்லவா எங்கெங்கெல்லாமோ யார் முகத்தையே நம்ம நோக்கி பார்த்து ஏமாந்து போனது போதும் இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பாருங்க வேற எதையும் கூட நீங்கள் பார்க்காதங்க உங்கள் பக்கத்தில் நிற்கிற ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் பாருங்க கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி தொங்கி கொண்டிருந்த இயேசுவை உங்கள் முகம் பார்க்கட்டும் ஒரு அருமையான தரிசனத்தையும் கூட கர்த்தர் சொல்கிறார் எனக்கு தெரியல ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் கதவுகள் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது அவங்களுக்கு பல பிரச்சனை அதாவது கடன் பிரச்சனை வேலை இல்லை பிழைப்பதற்கு எந்த வருமானமும் சரியாக இல்லை பல வகையில் அவங்க வெளியில் தலை நீட்ட முடியல நிந்தைகள் அவமானம் தோல்வி ஆனால் அந்த குடும்பம் என்ன செய்து வெளியிலையும் போக முடியாத அறைகள் பூட்டப்பட்ட நிலையில் இனி என்னால் வாழ முடியாது நம்ம அப்படியே ஒன்று ரெண்டு நாட்கள் இருந்து கொண்டு தற்கொலை பண்ணி கொள்ளுவதுதான் நமக்கு சரி என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து இருக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் காட்டுகிறார் ஒரு கமாச் ஓரி ஷாபா ரீ மஞ்ச் ஓரி கபா கர்த்தருடைய ஆவியாளர் பார்க்குறார் அன்பு மகனே அன்பு மகளே நீ எடுத்திருக்கிற முடிவு சரியில்லை ரீ கமாச் ஓரி ஷபா ரீவான் டோரி சபா என் வாழ்க்கை இவ்வளவுதான் என் வாழ்க்கையெல்லாம் முடிந்து போனது என் குடும்பம் அழியே தான் போகிறது இனி வாழவே முடியாது எனக்கு வாழ வழியும் இல்லை வாழ தெரியவும் இல்லை என்று சொல்லி கதறிக்கொண்டு இருக்கீங்க இந்த செய்தி மூலமாக நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு தான் இருக்கீங்க உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் உங்களோடு பேசுகிறார் ரீ கமாச் உன் அறைக்குள்ளே நான் வந்து விட்டேன் மகனே ரீமாச் நீ அறைக்குள்ளே பூட்டப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் நான் இந்த அறைக்குள்ளே வந்து விட்டேன் அன்றைக்கு சீஷர்கள் அறையை பூட்டி கொண்டு பயந்து கொண்டு இருந்தது போல நீங்கள் குடும்பமாக கதவை பூட்டி கொண்டு பயந்து கொண்டு இருக்கீங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் நான் உள்ளே வந்து விட்டேன் நான் உள்ளே வந்து விட்டேன் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் ரீமா சோரி ஷபா நீங்கள் வாழத்தான் போகிறீங்க நீங்கள் வாழத்தான் போகிறீங்க நான் உங்களுக்கு உதவி செய்வேன் ரீ கபா லஷ ரமா சோரி கபா நான் உங்களுக்கு வாழ வழியை உண்டு பண்ணி தருவேன் என்னால் வாழ முடியாது என்று சொல்லாத நீ வாழப் போகிறார் ரீ கமாண்ட் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை உனக்கு நான் செய்து தந்து நான் உன்னை மகிழ பண்ணுவேன் ரீமா சோரி கபா தேங்க்யூ ஜீசஸ் கர்த்தருடைய ஆவியால் சொல்ல எழும்பு எழும்பு நீ படுத்திருந்தது போதும் நீ சோர்ந்திருந்தது போதும் எழும்பு மகனே எழும்பு மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்லவா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்லவா நான் தான் உன்னை உண்டாக்கினேன் நான் தான் உன்னை உருவாக்கினேன் எப்படி உன்னை கைவிடுவேன் ரீ காபா ஷால வர காமா சோரி கபா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரும் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க தேங்க்யூ ரீமா சோரி கபா உங்கள் அறைக்குள்ள கர்த்தருடைய பிரசனம் வருகிறது உங்கள் கூடாரத்துக்குள்ள கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது அந்த மகிமையின் மேகம் உலாவி கொண்டிருக்கிறது அன்று சாலமோன் ஆலயத்தை
கட்டி ஜெபித்து கொண்டு இருந்தபோது ஒரு மகிமை இறங்கி அந்த ஆலயம் முழுது நிரப்பினது போல இப்பொழுதே நீங்க இருக்கிற அந்த அறை முழுவதுமாக உங்க வீடு முழுவதுமாக மகிமை நிரம்பி இருக்கிறது. மகிமை நிரம்பி இருக்கிறது. ரேகா லஷா ரமன் சோரிக்கவா ஹalleluya. நன்றி கர்த்தருடைய முகத்தை மட்டும் நீங்க நோக்கி பாருங்க. கர்த்தருடைய முகத்தை மட்டும் நோக்கி பாருங்க. ஐயோ என் மகன் அம்மே பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. என் கணவன் ரட்சிக்க இல்லை. எவ்வளவோ நான் ஜெபித்து பார்த்தேன். ஒரு விடுதலை இல்லை. ஒரு மாற்றம் இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்கின்றீர்களா? கர்த்தருடைய ஆயனர் உங்களை பார்த்து சொல்கிறார், லாரா காமா சோரிஷவா, உன் குடும்பத்தின் மேல என் ரத்தத்தை தேடித்திருக்கிறேன். லாக்கா ரமான் சோரிஷவா, இன்று முதல் உன் கணவனுடைய அவன் ஒரு கோணத்துல ஒரு மாற்றத்தை காண்பாய். உன் கணவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். லாமா ரோமை டவிக்கவா, உன் பிள்ளைகள் மேல என் ரத்தத்தை தேடித்திருக்கிறேன். இன்று முதல் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமேன் ஒரு செயல்களில ஒரு மாற்றத்தை நீ உணர்வாய். ரீ கமான் கண்டுகொள்வாய். ரேகா மான் சோரிஷவாம், வேறு முகத்தை நீ மட்டும் பார்க்காத, கர்த்தருடைய முகத்தை மட்டும் நோக்கி பாரு. கர்த்தருடைய முகத்தை மட்டும் நீ நோக்கி பாரு. அந்த முகத்துடைய ரட்சிப்பு விடுதலை உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். என்ன அடிமையா இருந்து கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த அடிமையை தனத்திலிருந்து வெளியே எடுத்து விடுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி உங்க வீட்டுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி ஆசீர்வாதம் இல்லையே. குடும்பத்துல வறுமை தரித்திரம் தாண்டவம் ஆடுகிறது. எவ்வளவுதான் நான் உழைத்தாலும் கூட ஒன்று கூட நாம் அனுபவிக்க முடியல, ஒன்று கூட சுதந்திரிக்க முடியல. கர்த்தர் சொல்கிறார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், உன் கையின் பிரயாசத்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உங்களோடு கூட கர்த்தர் இடைபடுகிறார். ஹalleluya, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமே நாண்டவரே, இந்த பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ள கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை நீ துடைத்ததற்காக நன்றி. அன்பு மகளே, நான் உன்னை அழைத்தது நீ வெட்கப்பட்டு போவதற்காக அல்ல, நீ கஷ்டப்பட்டு போவதற்காக அல்ல. உன்னை அழைத்த அழைப்பு நீ ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகவே உன்னை அழைத்திருக்கிறேன். ஜெய கிறிஸ்துவாகிய உங்களை ஆமே கத்த கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார். ரேமான் சோரிஷவா, பயப்படாத, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு கொடுக்கிறார். லைக் அமான் சோரிஷவா, எல்லாரும் கூட ஆண்டவரை பார்த்து அவர் முகத்தை பாருங்க, பேசுங்க, அப்பாட்ட பேசுங்க. நீங்க உங்க சொந்த அப்பாட்ட பேசுறது போல இப்போ உங்க பக்கத்தில் நிற்கிற அப்பா முகத்தை பார்த்து நீங்க பேசுங்க, அப்பான்னு சொல்லி பேசுங்க. ரீகாமா சோரிஷப்பா, உங்க முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீங்களேப்பா, நான் உங்க முகத்தை தேடுகிறேன் கத்தாவே. உங்க முகத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் என் மேல பொழிந்தருளுங்கப்பா, எங்க பிள்ளைகள் மேல பொழிந்தருளுங்க, எங்க குடும்பத்துல பொழிந்தருளுங்க ஆண்டவரே, எங்களுடைய பிசினஸ் மேல பொழிந்தருங்க, நீங்க செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் கூட பார்வை இருக்கட்டும் என்று சொல்லி கேளுங்க. ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியான வெளிப்படுத்து உயிராக. ஆமேன். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல காக்கும் தேவன். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல காக்கும் தேவன். ஆமென் ஆண்டவரே. அவர் கண்ணீரை துடைத்து கண்மணி போல உன்னை காக்கும் தேவன். உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் கரத்தை பிடித்துக் கொள்வாயா, கரத்தை பிடித்துக் கொள்வாயா? ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை தொட்டதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளை கூடாரத்துக்குள்ள நீங்கள் கடந்து போனதற்காக நன்றி அப்பா. அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற எல்லா பாவ இருள் சாபங்கள் வெளியேற்றதற்காக உமக்கு நன்றி. அழகாக ஒரு விளக்கினை ஏற்றி வைத்ததற்காக நன்றி. அந்த விளக்கை அங்கே பிரகாசிக்க பண்ணி வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அப்போ இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்குத்தத்தை கொடுத்து நீங்கள் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணினதற்காக வாக்கு தந்த தேவன். ஹalleluya. அமேனி பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்லப்பா. அப்படியே எங்கள் பிள்ளைகளை நீர் கரம்பிடித்து நடத்துகிறதற்காக நன்றி. உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. சோத்ர ஆண்டவரே, ஹalleluya. கத்தரைய முகத்தை பார்ப்பாரா? நான் ஆண்டோடைய முகத்தை நான் பார்க்குறேன், ஆனால் என் முகத்தை கத்தர் பார்ப்பாரா? நீ எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற மகனே, உன் பாவத்தை கத்தர் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக உன் பாவத்தை நான் நீக்கிவிட்டேன் மகனே. ரீ கமான் ஓரி ஷபாம், நீ எப்பொழுதும் என் கரத்தில் இருந்து கொண்டு என் முகத்தை மட்டும் பாரு. உன் வாழ்க்கையில் நான் உனக்கு முன்பதாக கடந்து சொல்வேன். நான் உனக்கு முன்னே சென்று எல்லா கோணலானவைகளை நேராக்குவேன் என்று கத்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி எங்கள் அன்பு பிள்ளைகளை நடத்தப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் கூட எங்கள் மத்தியில் கடந்து வந்து
இருந்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு உம்முடைய மெல்லிய சத்தத்தில் நீங்கள் பேசினதற்காக நன்றி அப்பா. உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கும்படியாகவும் உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை நாங்கள் உணரும்படியாக நீங்கள் செய்த இந்த கிருபைக்கு நன்றி அப்பா. பெரிய கிருபை கிருபாண்டவரே, பெரிய கிருபை எங்கள் மேலே நீ தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இம்மட்டும் காத்து வந்திரே உமக்கு நன்றி. இம்மட்டும் காத்து வந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி எசப்பா, கிருபைக்கு நன்றி அப்பா. இது ஒரு கிருபையின் நேரம், இது கிருபையின் நேரமாக நீர் எங்களுக்கு உண்டாக்கி தந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். உம்முடைய கிருபைக்கு நன்றி. அளவில்லாத உம்முடைய கிருபைக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி எதெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ எல்லாவற்றையும் திருப்பி தருவதற்காகவே கர்த்தருடைய ஆவியாளர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என் ரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே உனக்கு தருவேன் என்று சொல்கிற வார்த்தைக்கு நன்றி இயேசப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாய் தேய்ச்சுவது போல உன்னை எத்தனை முறை உன்னை தேய்ச்சு கொண்டிருக்கிறேன் மகளே. ரீமான்ஸ் ஓரிஷபா, உன் கண்ணீர் என்னை துடைக்கிறேன் அல்லவா. எப்பொழுது அணுதினமும் உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை வழி நடத்துகிற தேவன் ரீ கமான்ஸ் ஓரிஷபா. எல்லாரும் மறந்து போனாலும், எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னை மறந்து போகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை. நான் எப்போது என் கரத்துக்குள்ள நான் உன்னை வைத்திருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக எந்த ஒரு சத்துரு நிற்க முடியவே முடியாது, எந்த ஒரு தீய சக்தி எதிர்த்து நிற்க முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல, உங்க வீட்டுக்கு மேல அசைவாடுகிறதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. பெற்றுக்கொள்வீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ் ரா கமாண்ட் ஓரி சபா. பரிசுத்த ஆவியனர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வரங்களால் என்ன நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்க. என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. நான் ஆவில அனலா இருக்கணும் ஐயா, ஆவில குளிர்ந்து போக கூடாதப்பா. எப்போது அனலாக, எப்போது அனலாக. ஆமென் ஆண்டவரே. உங்க அபிஷேகத்துக்குள்ள கடந்து வரணும். புதிய கிருபை, புதிய அபிஷேகம் நிரப்பட்டும். உங்க பாத்திர ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தேவ ஆசீர்வாதம் கடந்து வந்ததற்காக நன்றி அப்பா. நமக்கு சோத்திரம் ஜபத்தை கேட்டு எங்களோடு கூட இருந்து ஆளுகைச்சதற்காக நன்றி. துதி கணம் மகிமேலாச்சும் உங்களுக்கே தருகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, அழகான வார்த்தையை நீங்கள் கேட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசினார், உங்களுடைய காரியத்தை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து நம்ம மறுபடியும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.